அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே ஜோதிட மாணவர்களே அன்பு வணக்கம் இது ஆஸ்ட்ரோ தமிழ் எஸ் என் கணபதி சேனல் நான் உங்கள் ஜோதிஷ வித்யாபதி எஸ் என் கணபதி சொந்த உறவில் திருமண அமைப்பு யாருக்கு அப்படின்ற ஒரு நம்முடைய யூடியூப் நேயர் ஒருவர் கேள்வி கேட்டிருந்தாங்க அவருக்காக இங்கே பதில் மேலும் உங்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் இந்த பதிவை இங்கே வெளியிடுகிறேன் சொந்த உறவில் திருமண அமைப்பு யாருக்கு பொதுவாக வந்து அந்த விதிமுறைகள் சொல்கிறவங்களுக்கு பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த ஏழாம் பாவகத்தை சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் சுருக்கமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் ஏழாம் பாவத்தை சுப கிரகங்கள் பார்க்க வேண்டும் அல்லது அங்கே இருக்க வேண்டும் ஏழாம் பாவக அதிபதியே இயற்கை சுபராக இருந்து மேலும் அவர் பாவத்தை சுபகிரகங்கள் பார்த்தா இன்னும் விசேஷமான ஒரு அமைப்பு அந்த வகையில் பாருங்கள் இப்போ ஒரு ஜாதகத்தை பாருங்கள் மகர லக்னம் லக்னத்திலே சந்திரன் அங்கிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஏழாம் வீட்டை கடகு வீடு ஏழாம் பாவமாக வருது இந்த மகரலகனத்திற்கு சொந்த வீட்டையே பார்க்கிறார் மேலும் வளர்புறை சந்திரன் ரொம்ப விசேஷமான அமைப்பு இன்னொரு விஷயம் பாருங்கள் குரு பகவான் இன்னொரு சுபகிரகமான குரு பகவான் அதே ஏழாம் பாவகத்தை பார்க்கிறார் இன்னொரு கூடுதலான குறிப்பு உங்களுக்கு சொல்கிறேன் ஜோதிடமானவர்களே கவுனிங்க கவனிங்க சந்திரன் சுயசாரம் வாங்கியிருக்காருங்க திருவோண நட்சத்திரத்தில் ஜாதகர் பிறந்திருக்கிறார் சுயசாரம் வயிறு இன்னும் இன்னொரு சு அட்வான்ஸை பாருங்கள் இன்னும் ஒரு மேலும் இந்த ஜாதகோட சிறப்பு என்னென்னா நவாம்ச கட்டங்க கொடுக்கல நவாம்சத்தில் அந்த சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறார் நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் இருக்கிறார் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்போது முழுக்க முழுக்க அந்த ஏழாம் பாவகம் இந்த சுபகிரக தொடர்பால் ஆளுமைப்படுகிறது மேலும் இரண்டில் இருக்கும் சனி பகவானும் குருசார இங்கே வாங்கியிருக்குதுங்க ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அடுத்து அந்த உறவு முறையை குறிக்கக்கூடிய மாமன் அப்படி அந்த உறவை குறிக்கக்கூடிய புதன் பாருங்கள் ரொம்ப மிகுந்த விசேஷமாக அந்த புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்று மிக சிறப்பாக இருக்கிறார் அப்போது தாய்மாமன் மாமன் வகையில் இவருக்கு மிக விசேஷமான அந்த திருமணம் வரன் இவருக்கு அமையும் என்று நான் பலன் சொல்லியிருந்தேன் மேலும் இது போன்ற நிறைய ஜோதிட பதிவுகளை மேலும் ஜோதிட தகவல்களை முறையாக ஜோதிடம் படிக்க விரும்புபவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் படி ஜோதிட பயிற்சியில் இணைந்து கொள்ளுங்கள் என்னுடைய இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க விரும்புபவர்களும் இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் அடுத்தடுத்த பதிவில் இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நேர்களாகிய உங்களுடைய கேள்விக்கே பதில் நிறைய தரப்போகிறேன் நானும் ஒரு என்னுடைய முயற்சியால் உங்களுக்கு என்னெல்லாம் புரியணும் ஒரு பொதுவாக ஒரு அடிப்படை விஷயம் தெரிந்த மாணவர்களுக்கு என்னென்னலாம் தெரியணுமோ அதையெல்லாம் பதிவாக நானும் கொடுத்து கொண்டு வருகிறேன் மேலும் நம்முடைய பிளேலிஸ்ட்டில் கொஞ்சம் பாடங்கள் கலந்திருந்தாலும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் படித்து பார்த்து உங்கள் தலைப்புக்கேற்றார் போல் கூட நீங்கள் பாடங்களை பார்த்து உங்கள் ஜோதிட ஞானத்தை ஜோதிட அறிவை பெருக்கிக் கொள்ளலாம் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்லியிருப்பேன் சுருக்கமாக அழகாக சொல்லியிருப்பேன் அதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் விளக்கமாக முறையாக ஜோதிடம் படிக்கணும்னா என்னை வாட்ஸ்அப் படி தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம்